சரியாக உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கேளுங்கள் கேளுங்கள். இப்ப நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கங்க. பாருங்க பாருங்க, இந்த நிகழ்ச்சிய கவனமா பாத்துக்கங்க. அடியாத்தி, ஏன் பிள்ளையா இது இம்பிட்டு அக்கறையாவில் படிக்குது? நீங்க யாராவது இப்படி படிப்பியலா? என் கண்ணே பற்றும். என் ராசா தம்பி படிக்கிறியோப்பா? ஆமாம்மா படிச்சுக்கிறீங்கம்மா. நாளைக்கு பரிச்சையா? ஆமாம்மா. படிச்சிட்டியாப்பா? படிச்சுக்கிட்டே இருக்கேம்மா. சரிப்பா நீ படி, நான் உனக்கு போய் ஸ்ட்ராங்கா டீ கொண்டு வரேன். டீ வேணாம்மா, பால் எடுத்துருவாம்மா. சரியா. ரெண்டு அரியர்ல எனக்கு மட்டும்தானே தெரியும் ரெண்டு செமஸ்டர் அரியர் இருக்கிறாங்க. மாப்பிள்ள மெசேஜ் வந்துருக்குது. மாப்பிள்ள மாப்பிள்ள மெசேஜ் வந்துருக்குது. மாப்பிள்ள அண்ணே அண்ணே, அம்மா அம்மா, அண்ணே போன் பார்த்துட்டு இருக்கேன் பாரு, படிக்காம போட குடுக்குறியா? போட குள்ள போட. விதவிதமா செல்லு போன்னு கடையில, அது வாங்கி வந்து பணத்தை பாக்குது வெளியில. ஒன்னு கேமு ஆடுது, ஒன்னு பணத்தை பாக்குது. ஒன்னு கேமு ஆடுது, ஒன்னு பாட்டு கேக்குது. இங்க ஒன்ன பெத்த தாய் தந்த கதறி துடிக்குது. இதுக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியா மட்டும்தான் காரணம். என்னது நாளைக்கு காரணமா? வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப், நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் நாடு விட்டு நாடு, கண்டை விட்டு கண்டன்னு உடனுக்குடனே அனுப்பிட்டு இருக்கேன். ஏன் மேலே குத்தம் சொல்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? யூடியூப் யூடியூப் யூடியூப், நான் என்ன தப்பு செஞ்சேன்? கிளாஸை கட் அடிச்சுப்பிட்டு வெட்டியாக தூங்கிட்டு கடைசியில் பாடங்கத்துக்கு என்கிட்ட தானே வர்றீங்க? கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனால் மாமியாரை சமையலில் மடக்குவது எப்படி, இதை கூட என்கிட்ட இருந்து தானே கற்றுக்கிறீங்க? ஏன் மேலே என்னையா தப்பு இருக்கு? வந்துட்டேன்ல எங்கடாடி, உங்கள் முகத்துக்கெல்லாம் முகம் தெரியாத லட்சக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி கொடுத்தேன்ல. என் ஃபாதர் முதல்ல சினிமாவில் தான் செலிபிரிட்டி ஆனானுங்க, இப்போ என்ன வச்சுனா செலிபிரிட்டி ஆகிறானுங்க. என்னென்ன ரீல்ஸ் போட்டு சம்பாரிச்சிங்க, பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிடுறது, அப்புறம் எங்களை குத்தம் சொல்கிறது, நான் என்னடா பண்ணேன்? வந்துட்டேன் வளர்ச்சிக்கான பாதை, அது நல்லதொரு பாதை, முறையாக உபயோகித்தால் வெற்றி தரும் நாளை. வளர்ச்சிக்கான பாதை, அது நல்லதொரு பாதை, முறையாக உபயோகித்தால் வெற்றி தரும் நாளை. நம்ம கையில இருக்க கத்தி கையில எடுத்து கழுத்தை வெட்ட சொன்னாலும் வெட்டும், காய்கறியை வெட்ட சொன்னாலும் வெட்டும். அது மாதிரி தாங்க உங்க கையில இருக்க செல்போன்ல இருக்க சோசியல் மீடியாவும். அதுல நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அதை நீங்க எப்படி எடுத்து பயன்படுத்துறீங்களோ அதுல தாங்க இருக்கு விஷயம்.
அதோ அந்த பாரம்பரியம் வளர வேண்டும், அதோ அந்த பாரம்பரியம் வளர வேண்டும், இதோ இந்த விழிப்புணர்வும் கிடைக்க வேண்டும், இதோ இந்த விழிப்புணர்வும் கிடைக்க வேண்டும், ஒரே வானிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே மண்ணிலே ஊடகத்தின் சாயலை மாற்றுவோம், சமூக ஊடகத்தின் சாயலை மாற்றுவோம். மாணவர் கூட்டம் விழித்திடுங்கள், மாணவர் கூட்டம் விழித்திடுங்கள், மாணவர் கூட்டம் விழித்திடுங்கள், மாணவர் கூட்டம் விழித்திடுங்கள். சோசியல் மீடியா நல்லது செய்யும், சரியாய் அதை யூஸ் பண்ணிடுங்கள். ஆனந்தா நுண்கலை மாணவர் நாங்கள் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கங்க. எங்களை வாழ்த்தி கரவொளி எழுப்பி நிகழ்ச்சியை இனிதான் முடிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.